வெல்கம் பேக் டு ஃபனி பாய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரெட் ஆம்லெட் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, தோசை சட்டி எடுத்து மேலே வச்சுக்கோங்க. ஓகே, நான் என்ன ரெடி பண்ணிட்டேன், நம்மளுக்கு தேவையானது வந்து மூணு பிரெட்டு, என்னோடது ரொம்ப சின்ன சின்ன பிரெட்டாக இருக்குன்னு மூணு எடுத்திருக்கேன். ரெண்டு முட்டை கன்ஃபார்ம் உங்களுக்கு வேணும். அதுக்கப்புறம் கிளாஸும் ஒரு ஸ்பூனு. வெயிட் பண்ணுங்க, ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டேன். இப்போ நம்ம வேணுங்கிறது முட்டையை வந்து கலக்கலாம். அதுக்கப்புறம் எண்ணெயை லைட்டாக ஊற்றிக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் சூடாச்சுன்னா தெரியும். நான் எண்ணெயை எடுத்துட்டேன், எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டேன். ஊற்றி நம்ம முட்டையை கலக்கலாம். முட்டைக்கு தேவையானது என்னென்னா, உப்பு, உங்களுக்கு பெப்பர் என்ன பெப்பர் போட்டுக்கோங்க, எனக்கு உப்பு மட்டும் போது பெப்பர் வேணாம். இப்போ கிளாஸ் எடுத்துக்கலாம். கிளாஸில் வந்து முட்டை எடுத்து ரெண்டு உடச்சி போட்டுக்கலாம். உடச்சி போட்டுக்கிட்டேன். ஒரு முட்டை போட்டாச்சு, இன்னொரு முட்டையை போட்டுக்கலாம். ரெண்டு முட்டையை போட்டாச்சு. ஊத்து கீழே ஊத்து வேறு வயசில் ஊட்டிச்சு. ஓகே போட்டாச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, உப்பை கொஞ்சம் நல்லா உப்பை கொட்டிக்கோங்க. உப்பு, அதுக்கப்புறம் எண்ணெயும் ஊற்றிக்கோங்க, அப்போ தான் நடுவில் வேகும். ஊற்றிட்டு ஒரே கலகல கலகல கலக்கணும். லைட்டாக ஸ்டவ்வில் ஊற்றி பார்க்கலாம். அடுப்பு வெந்துருச்சு. வெந்த வேண்டியும் ஊற்றிக்கோங்க, சுற்றியும் ஊற்றுங்க. சுற்றி ஊற்றிட்டு நல்லா கொஞ்சமாக எல்லாத்தையும் தள்ளி தள்ளி வச்சுக்கோங்க, அப்போ தான் ப்ரெட்டெல்லாம் வைக்க முடியும். அதனால் ப்ளீஸ் லைக் பண்ண பார்க்குறாங்க, அப்படியே லைக் போட்டுருக்கோங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், இந்த வீடியோ பிடிச்சிருந்து இது செஞ்சு பார்த்துட்டு அது நல்லா இருந்தால் வேணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வேக வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ண, எண்ணெய் எடுத்து அப்படி ஃபுல்லாக ஊற்றி விட்டேன். இப்போ வந்து ப்ரெட்டை வைக்கலாம். மூணில் ஒரு ப்ரெட்டு, இந்த மூணில் ஒரு ப்ரெட்டு, இந்த மூணில் ஒரு ப்ரெட்டு. ரெண்டு ப்ரெட்டு வச்சு தான் நல்லாயிருக்கும். பரவாயில்ல, நம்ம மூணு ப்ரெட்டாக வச்சுக்கலான்னு சொல்லி மூணு ப்ரெட்டை தூக்கிட்டேன். வீட்டில் எங்கள் அம்மா வாங்கி வச்சுருந்தாங்க, எதுக்கு வச்சுருந்தாங்களோ, காஃபி தொட்டு சாப்பிட்றதுன்னு நினைக்கிறேன். நல்லா கொஞ்சம் கீழே வெந்துச்சுன்னா எனக்கு ஒரு ப்ரெட்டு போதும். நான் அந்த ப்ரெட்டை சும்மா அப்படியே இது பண்ணிக்கிறேன். ரெண்டு ப்ரெட்டு போதும், ஆனால் போட முடியல. ஓகே, மேலே மடிச்சு விட்டுக்கோங்க. இது அப்படியே மேலே ஊற்றி அப்படியே இதை எடுத்து அப்படியே ஊற்றி போடு, இப்படி போடு. வேகட்டுமே தம்பி வேகட்டுமே, நீ கொஞ்சம் 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 வேகட்டுமே வேகட்டும் வேகட்டும். நல்லா உள்ளே வேகணும்னா கொஞ்சம் நேரம் திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க. எனக்கு கொஞ்சமாக வெந்தால் போதும், எனக்கு அப்படி தான் ரொம்ப பிடிக்கும். இந்த ப்ரெட்டையும் போட்டு ஒரு தடவை இது பண்ணிடுவோம். கொஞ்சம் வேக வச்சுட்டுருக்கேன், கொஞ்சம் வேகட்டுமே. எண்ணெய் ஊற்றி விடுவோம். ஓகே நம்ம